வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. காலிமுகத்திடலில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை அப்புறப்படுத்திய விடயத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் மீது வெளிநாட்டை சார்ந்த பல தூதர்கள் கடும் கண்டனத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் ஒருபுறம் வருகின்றன. அதேபுறம் வெளிநாட்டு தூதர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்களை வைத்து இந்த இலங்கை என்கின்ற இந்த தீவின் ஜனாதிபதியாக நான் இருக்கிறேன், நான் எடுத்த முடிவு சரியானது, இந்த முடிவை எதிர்த்து நீங்கள் பதிவு செய்வது ஏற்புடைய செயல் அல்ல என்று ரணில் விக்ரமசிங்கே மிக காட்டமாக அந்த வெளிநாட்டு தூதர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்கின்றன. உண்மையிலே இலங்கையில் என்ன நடந்தது போராட்டக்காரர்களுக்கு எதிராக, அதன் பின்னால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன போன்றவற்றை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கின்ற பொழுது, வெளிநாட்டு தூதர்கள் வைத்த கருத்துகளுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கே கொதிக்க வேண்டிய காரணம் என்ன போன்ற கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும். இலங்கையில் பொருளாதார விடயம் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது மக்கள் தானாகவே கொதித்தெழுகிறார்கள். அவர் கொதித்தெழுந்து அவர்கள் போராட்டத்தை கையில் எடுக்கின்ற பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்துகின்ற ஆட்சி முறைமை சரியில்லாத காரணத்தினால்தான் பொருளாதார விடயத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்கின்ற கருத்தை அவர்கள் எடுத்து அதன் அடிப்படையில் போராட்டத்தை வடிவமைக்கிறார்கள். போராட்டத்தை வடிவமைத்த பொழுது அவர்களுடைய ஒரே இலக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் பதவி விலக வேண்டும். 69 லட்சம் வாக்குகளை கொடுத்து நாம் அவர்களை பதவியில் ஏற்றியிருக்கிறோம். ஆனால் மக்கள் சார்பு விடயங்களை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். எனவே அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற கருத்து வலுவாக்கப்பட்டது. இந்த கருத்து வலுவாக்கப்பட்ட பொழுது பலவிதமான அரசியல் மாற்றங்கள் இலங்கையிலே நடைபெறத் தொடங்கின. பல அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவது போல போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டார்கள். ஏறக்குறைய ரணில் விக்ரமசிங்கேயும் அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர் எடுத்திருந்தார். போராட்டம் நடைபெற வேண்டும் என்பதை அவர் தெளிவாகவே பதிவாக்கி கொண்டே இருந்தார். அதன் பின்பு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு களம் உருவாகிறது. அதாவது மகிந்த ராஜபக்சே அந்த இடத்திலிருந்து தப்பித்து போய் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அந்த பிரதமர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கே ஒரு கருத்தை வைக்கிறார். போராட்டக்காரர்கள் போராடுவதற்கான உரிமைகள் இருக்கிறது, இந்த போராட்டத்தை தடுப்பதாகவோ அல்லது போராட்டத்திற்கு எதிரான செயல்பாடுகளை உருவாக்கவோ நான் முயலவில்லை என்கின்ற கருத்தை அவர் அறிவித்தார். அப்படி என்றால் போராட்டம் நடைபெற வேண்டும் என்பதை ரணில் விக்ரமசிங்கே விரும்புகிறார் என்பதாகத்தான் அது பார்க்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த மட்டில் ஜனாதிபதி பதவியை கைப்பற்றுவதற்கான களங்களை மிக தெளிவாக உருவாக்க தொடங்கினார். அவர் பிரதமராக பதவி ஏற்ற பின்பு மக்களுடைய வாழ்வாதார விடயங்களை குறித்து பேசியதை விட இலங்கையில் உணவு பஞ்சம் வரும், இலங்கை இதைவிட போராட்டங்களை சந்திக்கும், இலங்கையில் பயங்கர மோதல்கள் வெடிக்கும் என்று எதிர்மறையான கருத்துக்களை அவர் பதிவிடத் தொடங்கினார். இப்படி எதிர்மறையான கருத்துக்களை அவர் பதிவிட போராட்டக் களங்கள் வீரியம் கொள்ள தொடங்கின. அந்த வீரியம் கொள்ள தொடங்கிய போராட்டக் களம் கோத்தபய ராஜபக்சேவை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தத்தோடு அந்த போராட்டம் தொடர ஆரம்பித்தது. இது ரணில் விக்ரமசிங்கே விரும்பி செய்த ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம், போராட்டம் வலுவடைந்தால்தான் கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து இறங்குவார் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் தெளிவாகவே வடிவமைத்தார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தன்னுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மக்களிடம் ஒரு பயத்தை காட்டக்கூடிய வார்த்தைகளாக வைத்தார். இந்த நிலைமை ஏற்பட போகிறது இலங்கையில், இந்த நிலைமை ஏற்பட போகிறது இலங்கையில் என்று ஒரு பயங்காட்டக்கூடிய ஒரு கருத்துக்களை எடுத்து வைத்தார். போராட்டம் வலுவடைகிறது, ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை போன்றவற்றை போராட்டக்காரர்கள் கைப்பற்றுகிறார்கள். இங்கு ஒரு மாற்றமும் ஏற்படுகிறது. அதுவரை கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருந்த போராட்டக்காரர்கள்
ஆட்சியில் உரிமம் கேட்டு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். அதுவரை மக்கள் நலம் குறித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் அதன் பின்பு ஆட்சி பீடத்தில் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அப்படி எடுத்து வைக்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் யோசிக்க தொடங்கி விடுகிறார்கள். குறிப்பாக அடுத்த காலமாக அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். பல காலங்களாக ஜனாதிபதி பதவி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய ஒரு கொக்காக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை ரசிக்கவில்லை. எனவே பதவி ஜனாதிபதியாக அவர் பிரமாணம் எடுத்த மறுநிமிடமே போராட்டக்காரர்களை நசுக்குவதற்கான திட்டமிடுதலை அவர் கையில் எடுக்கிறார். அவசர சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதன் பின்பு இராணுவத்திடம் பல களங்கள் உருவாக்கப்படுகிறது. நான் பதவியேற்று, அதாவது நான் ஜனாதிபதியாக பதவியேற்று 2 நாட்களுக்குள் காலிமுக திடல் ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது என்ற கட்டளை இராணுவத்திடம் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இராணுவம் பதவி ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற பொழுதே அதற்கான களத்தை உருவாக்கி தயாராக வைத்திருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அவர் பதவி ஏற்ற மறுநிமிடமே இராணுவத்திற்கு உத்தரவுகள் பிறக்கின்றன. அந்த உத்தரவுகள் பிறந்த மறுநிமிடமே இராணுவம் காலிமுக திடலில் இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை கையில் எடுக்கிறது. எப்படி இராணுவம் அந்த களத்தை கையில் எடுத்தது என்றால், முதலில் ஒரு சில இராணுவ வீரர்கள் மட்டுமே காலிமுக திடலில் இருக்கக்கூடிய போராட்ட கள அந்த இடத்தை அடைகிறார்கள். அதில் காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அதன் பின்பு ஒரு கனரக இராணுவ வாகனம் வந்து நிற்கிறது. அதன் பின்பு ஒவ்வொரு பகுதிகளிலும் தெருக்களிலும் இராணுவ வீரர்கள் அமைதியாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். இரவு வருகின்ற பொழுது, இந்த உச்சத்தை எட்டுகின்ற பொழுது பல பகுதிகளில் இருந்து இராணுவ வீரர்கள் புட்டீசல்கள் போல போராட்ட களத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த கனரக வாகனம் அந்த வீதிகளில் வைத்திருந்த அத்தனை முகாம்களையும் அடித்து துவசம் செய்கிறது. செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்த முகாம்கள் கலட்டி எடுக்கப்படுகின்றன. போராட்ட காலத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பதற்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. எப்படியேனும் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றன. கதறி அழுவதற்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. காயம் பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு மருத்துவ வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. ஒட்டுமொத்த காலிமுக திடலையும் தன் கைக்குள் எடுத்து கொண்டது இராணுவம். போராட்டக்காரர்கள் திசைக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பின்பு இராணுவம் ஜனாதிபதி மாளிகையை மையப்படுத்தி அனைத்து தெருக்களையும் அடைத்து தன் பாதுகாப்புக்குள் எடுத்தது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்கள் ஜனாதிபதி மாளிகை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நுழைவதற்கு அனுமதிகள் மறுக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக போராட்ட களம் நடந்த இடம் இராணுவ களமாக மாறியது. இவை இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வெளிநாட்டு அந்த தூதர்களுக்கு பெரும் கவலையை அளித்தது. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டார்கள். ஐநா மன்றத்திலிருந்து சர்வதேச மனித உரிமை நாணயத்திலிருந்து பல அமைப்புகள் தொடர்ச்சியாக இலங்கையில் இராணுவத்தினர் நடத்தியது காட்டுமிராண்டித்தன தாக்குதல் என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதாக நினைத்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கே அனைத்து நாட்டு தூதர்களையும் அழைத்து பேச ஒரு கருத்தாய்வு செய்வதற்கு அழைத்தார். அதன் அடிப்படையில் அவர் பேசத் தொடங்கினார். அவர் பேசிய கருத்து என்னவென்றால், உங்கள் நாட்டில் ஜனாதிபதி மாளிகையை ஒரு போராட்ட குழு ஆக்கிரமித்து எடுக்கிறது என்றால் உங்களுடைய இராணுவம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா, அல்லது உங்களுடைய ஆட்சியாளர்கள் வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டு இருப்பார்களா? எங்கள் நாட்டில் எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு களம் ஏற்பட்டிருக்கிறது. இது எங்கள் உள்நாட்டில் நடந்த பிரச்சனை. எனவே இதை நீங்கள் சர்வதேச ஊடகங்களிலும் சர்வதேச விடயமாக மாற்ற முயற்சிப்பது ஏற்புடைய செயலல்ல என்கின்ற ஒரு எச்சரிக்கை துணியின்
அந்த தூதர்களிடம் அவர் பேசியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கேயின் இன்னொரு முகத்தை அப்பொழுதுதான் அந்த வெளிநாட்டு தூதர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த சூழல்தான் தற்பொழுது அமெரிக்காவின் இலங்கை தூதர் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்து மிக கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் ஏற்புடைய விடயங்கள் அல்ல, இவைகளுக்கான பல களங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும், மக்களுடைய போராட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்திருக்கிறார். இவைகள் ஒட்டுமொத்தமாக இலங்கை மீது பல அழுத்தங்களை கொடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். ஆனால் பலர் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய சகுனி ஆட்டத்தை கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறார் என்ற கருத்தை வைக்கிறார்கள். காத்திருப்போம். முடிவு யாரை நோக்கி நகரப்போகிறது என்பதை பார்க்கலாம். நன்றியுடன் இன்பா.